சூப்பர். உண்மையிலே ஜாலியா இருக்கு. நீங்க எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பீங்க. பட் நானும் ஒரு இங்க இன்ஸ்டியூட்டை பத்தி ஒரு விஷயம் சொல்லாம தான் வந்திருக்கிறேன். என்னோட இன்ஸ்டியூட் பேர் தான் வந்து வைரல் இன்ஸ்டியூட், வாஞ்சிநாதன் இன்ஸ்டியூட். நம்மளோட இன்ஸ்டியூட்டை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, சாதாரணமா வாங்க, பிரபலமாயிட்டு போங்க. பொதுவா மற்ற இன்ஸ்டியூட்டுக்கும் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கும் ஒரே வித்தியாசம் தான். மற்ற இன்ஸ்டியூட்ல எல்லாரும் கஷ்டப்பட்டு மேலே வருவாங்க. ஆனா நம்ம இன்ஸ்டியூட்ல நம்ம மாணவர்கள் மேலே வரது மற்றவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம சிவமணி சார் பார்த்துருப்பீங்க, அவருடைய கிளாஸ் பசங்களுக்கும் என்னுடைய கிளாஸ் பசங்களுக்கும் ஒரே வித்தியாசம் தான். அவங்க கிளாஸ் பசங்க தண்ணி கேனை வச்சு அடிச்சு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எங்க கிளாஸ் பசங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது கீழே தண்ணி கேனால அடிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு டீம் தான் எங்களுடைய டீம். இன்னைக்கு வந்து எங்களுடைய அணிக்கு ஒருத்தர் வந்து எப்படியாவது வைரல் ஆகணும், இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில எப்படியாவது வைரல் ஆகணுங்கிறதுக்காக ஒருத்தர் வரப்போறாரு. ஸோ ஒரு பெரிய கைத்தல், லெட்ஸ் வெல்கம் குரேஷி சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னுடைய பேரு முகேஷ். முகேஷா? சினிமால பெரிய ஆள் ஆகணுங்கிறது தான் என்னோட எண்ணம். முகேஷ்னு பேர் வச்சா சிகரெட் ஆள் என்ன எடுக்கலாம், சினிமாலாம் பெரிய ஆக முடியாதப்பா. அப்ப என்ன மாதிரி பேர் சார் வைக்கணும்? பேரு ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியா இருக்கணும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கணும். புரியலையே. ஃபார் எக்ஸாம்பிள், வசூல் கோளாறு, நால்டப்பா, இப்படி பேர் வை. அப்ப நான் வேணா ஆர்வ கோளாறு வச்சுக்கவா? சூப்பர் சூப்பர். இதுதான் அடுத்த நாள் கொண்டு போகுது. உனக்கு என்ன மாதிரி பெரிய ஆள் ஆகணும்ப்பா? சார் சினிமால வந்து பெரிய ஆள் ஆகணும். வர்ற படங்கள் எல்லாத்தையுமே நான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன். எங்க பேரண்ட்ஸ் எதிர்ப்பெல்லாம் மீறி மீடியால ஒரு பெரிய நட்சத்திரமானங்க தான் நான் வந்திருக்கேன். இதெல்லாம் வேலைக்கு வந்துப்பா. சினிமா பாக்குறது முக்கியம் இல்ல, சினிமா பாத்துட்டு நீ வெளில வர இல்லையா? ஆமா சார். அப்ப ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணும்? படத்துல நடிக்கிறது மேட்டர் இல்ல, அந்த படத்துல நடிச்சவங்களை பத்தி பேசணும். ஏன் அவங்களோட ஃபேமஸ் ஆயிடலாம். புரியல பாரு, கை தட்டுறாங்க பாரு. படத்துல படத்துல நடிக்கிறது மேட்டர் இல்ல, படத்துல நடிச்சவங்களை பத்தி பேசணும். ஏன் நீ பெரிய பிரபலம் ஆயிடலாம். ஓ, எப்படி இந்த இது மாதிரி சொல்றீங்களா? இது மாதிரி இன்னைக்கு நண்பன் குரூப்புடைய லான்ச்சு, அதில் ரெண்டு பேர் வராங்க. ஒருத்தன் பேர் குரேசி, இன்னொருத்தன் பேர் பாலா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த விஷயத்துமே உருப்படியாக பண்ணதில்லை. ஒரு பர்ஃபார்மன்ஸு அதை பண்ணுறேன்னு ஆறு வாரம் அறுத்து தள்ளிட்டானுங்க. அந்த மாதிரி பண்ணணும். சூப்பர்ப்பா. தம்பி ஒரு பெரிய கைத்தில் வருங்க, டக்குனு பிடிச்சிட்டா விஷயம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. வேற என்ன சார் பண்ணலாம்? வேற என்ன, வெறிய ஆகிட்டேன் சார், வெறிய ஆகிட்டேன் சார். இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு சார். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, அவங்கள குசிப்படுத்துறதுக்காக கூப்பிட்டாங்களா, இதை அப்புறப்படுத்துறதுக்காக நம்மளை கூப்பிட்டாங்களா சார்? நம்ம நம்ம பண்ணி கேட்ட போறது இல்ல, கேட்ட வரைக்கும் நம்ம பண்ண போறோம். ஓகே சார், ரெடி, போலாம். அவ்வளவுதான்ப்பா. தம்பி, இதை தாண்டி ஒரு கேட்டகரி இருக்கு. என்ன பண்ணும் சார்? என்னன்னா, அந்த படம்லாம் ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் நீ பிரபலமா ஈஸியான வழி இருக்குப்பா. சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டு அவனை பத்தி சீக்கிரட்டான விஷயம் என்ன பண்ணுவேன்? வீட்டுல உட்காந்து குசு குசுன்னு பேசுவோம். வீட்டுல உட்காந்து குசு குசுன்னு பேசுறதா பழசு, அத கிசு கிசுவா வீடியோ போட்டு பேசுறதா புதுசு. ஓ, ஒருத்தர் எல்லாம் அடுத்தவங்களை பத்தி பேசி 5 கோடி வீடியோ ஆயிட்டாரு. அப்படியா? ஆமா. இந்த மாதிரி பேசலாம். அந்த பேர் கைதட்டற அவரோட சப்ஸ்கிரைபர் அவர் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பேசலாமா சார்? ஆமா. ஏ என்ற நடிகருக்கும் பி என்ற நடிகைக்கும் தொடர்பு இருக்குன்னு சி என்ற நடிகர் ஒருத்தர் சொன்னாரு. அந்த சி என்ற நடிகர் கூட டிஇஎஃப் பல நாளா தொடர்புல இருக்காங்கன்னு ஜிஹெச்ல சொன்னாங்க. இப்படி பேசவா? ஆமா. இதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. இந்த விஷயத்துல எப்படி சேகரிக்கணும் தெரியுமா? எப்படி சேகரிக்கணும்? அது ஒரு ஈஸியான வழி இருக்கு. சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, கேரவனை போய் தட்டிப்பாரு. கேரவனை தட்டி பார்க்கணும். திறக்கலன்னா கேரவனை எட்டி பாரு. எட்டி பார்க்கணும். அந்த நியூஸ் எல்லாம் கொஞ்சம் பட்டி பாரு. நியூஸை பட்டி பார்க்கணும். அதை அப்படியே யூடியூப்ல விட்டு பாரு. சும்மா பற பற பறப்பறன்னு பறக்கும்பா. ஆஹா, ஐயோ சார், உழைச்சு நான் பெரிய ஆள் ஆகணும்னு எப்போ நினைச்சிருந்தேன். ஷார்ட் கட் சட்டு சட்டுன்னு சொல்றீங்களே சார். சட்டு சட்டு நான் இதுக்கு மேல வேற ஏதாவது இருக்கா தம்பி? வேற ஏதாவது இந்த டேரக்டர் நம்ம பாத்திருக்கியா, ஃபாலோ பண்ணிருக்கியா? நிறைய டேரக்டர் சார், நான் நிறைய டேரக்டரை போய் பார்த்துட்டு போட்டோ கொடுத்துருக்கேன், கிளம்பிருக்கேன். டேரக்டரை பார்த்து போட்டோ எடுத்துட்டு கிளம்பிருக்கேன் சார். ஆனா ஒரு வாய்ப்பு கூட யாருமே கொடுக்கல சார். இவ்வளவு பெரிய பையன் போட்டோ எடுத்துட்டு நிறைய டைரக்டர் பார்க்க போயிருக்கான் சார். இப்ப வெற்றிமாறன் சார் ஆபீஸ்க்கு போறேன், அவர் கூட ஒரு போட்டோ எடுத்துட்டு கிளம்பிருக்கேன். அது மாதிரி ஒவ்வொரு டைரக்டருக்கா போய் போட்டோ எடுத்துட்டு கிளம்பிருக்கேன். நீ வேலைக்கு ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன். வரதா எக்ஸ்ட்ரா தெரியும், ஒரு டேலண்ட் இருக்கா சார்? எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் பண்ணுவேன். இப்ப நிறைய மக்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் என்டர்டெயின் பண்ணுவேன் சார். டான்ஸ் பண்ணுவியா? டான்ஸா?
ஆ சார் ப்ரொபஷனலா கத்துட்டு இருக்கேன் சூப்பரா நான் ஒரு பாட்டு போடுங்க ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க அம்முக்கு டுங்குக்கு அம்மா டுமா என்னது இது டான்ஸ் சார் ப்ரொபஷனல் ப்ரொபஷனலா இங்க வேலைக்கு ஆவாது வேற ஏதோ பாட்டு ஆடுவியா ஜெய் பாலைய ஆடவா சார் ஜெய் பாலையெல்லாம் முடிஞ்சிச்சு இப்ப காவாலையா வந்துச்சுப்பா காவாலையா இருக்கா 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 இந்த பாட்டு ஸ்டெப் தெரியுமா உனக்கு சொல்லி கொடுத்தா ஆடுவோம் சார் இதெல்லாம் அவ்வளவு எஃபர்ட்டே வேணாம் ஈஸி இங்க பாரு ஃபர்ஸ்ட் உங்களுடைய நீ ஒரு தாத்தான்னு வையன் உன் பேரை ஊர்ல இருந்து படிச்சுட்டு வரான் வர்றான் அவனை எப்படி கொஞ்சுவ தம்பி நல்லா இருக்கான் ஆ இங்க பாரு அப்படின்ற அவனை சாப்பிடவான்னு கூப்பிடுற அவன் வரமாட்டான்டா டேய் தாத்தான்றான் சரி திருப்பி சாப்பிடவான்னு கூப்பிடுறேன் போடா தாத்தா வரமாட்டேன்றான்ற வரல உங்க அப்பாண்ட சொல்லி லெப்ட்ல ஒரு வெட்டு ரைட்ல ஒரு வெட்டு லெப்ட்ல ஒரு வெட்டு ரைட்ல ஒரு வெட்டு ஆஹா அப்புறம் வருமாறு கை தட்டு ஆஹா சூப்பர் சார் ஃபர்ஸ்ட் ஓகேவா பாட்டு போடுப்பா காவாலையா பாட்டுல என்னுடைய கனவை நிறைவேற்றுறீங்களே சார் அதனாலதான்ப்பா விஷயம் இவ்வளவுதானா ஆமா சூப்பர் சார் சூப்பர் சார் வேற என்ன நான் பண்ணுவேன் எக்கச்சக்கமான விஷயம் நான் உங்கள்கிட்ட வந்து கத்துக்கிட்டேன் அதை அப்படியே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நானும் மீடியால பெரிய ஆயிடுறேன் சார் ஐடுப்பா ஆயிரம் அதை தாண்டி உனக்கு விஷயங்கள் இதெல்லாம் இது இப்படிலாம் இருந்தா ஆக முடியாது இதை தாண்டி உனக்குன்னு ஏதாவது பலகுரல் திறமை இருக்கணும்ப்பா இருக்கு சார் நிறைய வாய்ஸ் தான் பேசுவார் சார் நடிகர்கள் மாதிரி ஏதாவது ரெண்டு வாய்ஸ் பேசு சரி சார் இங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அதனால ரெண்டு வாய்ஸ் பேசுறேன் பேசுங்க சார் இங்க வந்து இளைய தளபதி ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆஹா தளபதி ஃபேன்ஸ் தளபதி ஃபேன்ஸ் பேசுப்பா என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற குடி குடி நண்பர்களுக்கும் வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா சூப்பர்ப்பா நான் பேசுவேன் சார் ஹீரோ வாய்ஸ் சூப்பரா பேசுறேன் ஆனா ஹீரோ வந்து வில்லனா அவங்க வாய்ஸ் நல்லா பேசணும்ப்பா என்ன பேசணும் சார் எப்பவுமே பெரிய ஹீரோ வாய்ஸ் பேசுறது நல்ல விஷயம் ஆனா ஒரு ஹீரோ வந்து ஹீரோ வில்லன் ரெண்டு சேர்ந்து பண்ற வாய்ஸ் நீ கத்துக்கணும் விஜய் சேதுபதி சார் தெரியுமா தெரியும் சார் அவருடைய வாய்ஸ் பேசுவார் ஒரு பேன் இண்டியா ஸ்டார் இல்லையே நீங்கள் பேச நான் பேசுகிறேன் பாரு ஓகே சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது ஸோ நானும் வந்து நிறைய இடத்துக்குலாம் போயிருக்கிறேன் ஸோ உண்மையில சொல்லுங்க அங்கே இருக்க எல்லாரும் லவ் யூட்டுங்க லவ் யூட்டு லவ் யூட்டு ஐ லவ் யூட்டுங்க சூப்பர் சார் வேற இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசம் நிறையா பேசுவேன் சார் வேற ஏதாவது வாய்ஸ்ப்பா வேற பேசுவா இறுதியாக ஒரு வாய்ஸ் பேசுவா இறுதியாவா பேசுறேன் சார் உங்களுக்காண்டி வந்து யார் வாய்ஸ் வேணும் சார் சார் ஒரு ஜிபி முத்து பேசுவா சூப்பர் சார் அதாவது நண்பன் குரூப் அதனால அந்த நண்பனுங்கிற பேரை வச்சு பேசுப்பா புதுசு நண்பன் குரூப்ல இதுக்கு நிறைய விஷயங்கள் வரப்போகுது சார் அவங்க என்ன பண்ண போறாங்க நிறைய டேலண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர போறாங்க நிறைய படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க என் ஏஜென்சிக்கெல்லாம் வராதிங்க நான் இப்ப இருக்க கூடாது ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போய் நீங்க கத்துக்க சொல்றீங்க ஆமா சரி ஓகே அப்ப நானும் நண்பன் குரூப் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணிக்கலாம் சார் பின்னாடி இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கழிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளும் வந்ததுக்கு ஏதோ கழிச்சிட்டோம் போலாம் சார் தேங்க்யூ 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 சோ மச் நன்றி வணக்கம் நண்பன் செய்ய விரும்பக்கூடிய விஷயங்களை ரொம்ப காலமா தொடர்ச்சியா செய்யணும்னு நினைக்கிறவர் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் நீங்க திறமைசாலிகளை தேடி அடையாளம் காணுவது தேவைப்பட்டால் அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது அவர்களுக்கான சூழலை உருவாக்கி கொடுப்பதுன்னு இந்த மாதிரியான ஒரு நிலை அதாவது வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு அல்லது திறமைசாலிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த நண்பன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் நண்பன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் உங்கள் கையால் லான்ச் ஆகிருக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு அப்புறம் வணக்கம் ரொம்ப ஒரு இன்ப அதிர்ச்சியான ஒரு விழாவா ஒரு அமைப்பா இருக்குது நான் எதிர்பார்க்கல யாரு என்கிட்ட வந்து விளக்கமா சொன்னாரு நான் அதை வந்து மேலோட்டமா எடுத்துக்கிட்டதுக்காக ஆரி என்னை மன்னிச்சுக்கணும் ஆனா இவ்வளவு அற்புதமான உலகத்திலேயே இரு மனிதர்களுக்குள் இருக்கின்ற உன்னதமான ஒரு உறவு நட்பு அம்மா அப்பா இருக்காங்க அண்ணன் தம்பிங்க இருக்காங்க மனைவி இருக்காங்க இருந்தாலும் எல்லாரும் பேசிக்கிட்ட மாதிரி ஒருத்தர்கிட்ட ஒரு
ஒருத்தர் எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் நட்புக்கு நீங்கள் அன்பே செலுத்தினால் கூட அது ஒரு பெரிய இது கிடையாது. ஆக அந்த உன்னதமான ஒரு நட்பை ஒரு தத்துவமாக்கி அந்த தத்துவத்தை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்மூரிலிருந்து பிறந்து வளர்ந்து அங்கு சென்ற ஒரு மனிதன் அங்கு சம்பாதித்த ஒரு செல்வத்தை அதற்காக அவன் ஈடு வைக்கிறான் என்றால் அவனை விட மிகச்சிறந்த நண்பன் யாராக இருக்க முடியும்? என்ன அற்புதம்! நமக்கு பொதுவாகவே ஒரு குணம் இருக்கு, எனக்கு தெரிஞ்சது எனக்கு மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. வெள்ளக்காரன் அப்படி கிடையாது, என்னன்னு பார்த்தானோ அதை அப்படியே எழுதி வச்சுட்டு போயிடுவான். நம்ம நிறைய விஷயம் அப்படி விட்டுட்டோம். இந்த நண்பனிசம், நாம் பல இசம்களை பார்த்துருக்கோம். கம்யூனிசம் பார்த்துருக்கின்றோம், அண்ணாயிசம் என்று இங்கு சொல்லப்பட்டது, பல பெரியாரிசம் என்று இருக்கிறது. இந்த ஒரு தத்துவம் விளக்க தேவையில்லாத ஒரு தத்துவமாக நான் பார்க்கின்றேன். நட்புக்கு என்ன ஒரு விளக்கம், ஒரு தத்துவம்? அது இயற்கையாகவே வருகின்ற ஒரு விஷயம் அல்லவா? அந்த ஒரு எளிய ஒரு உறவை, அந்த எளிய ஒரு உணர்ச்சியை உன்னதமான உணர்ச்சியாக்கி உலகம் முழுவதும் பரப்புகின்ற உங்களுக்கு இந்த எல்லா நண்பர்கள் சார்பாகவும், இந்த உள்ள அரங்கில் உள்ளிருக்கவர்களும் சரி, வெளியில் இருக்கவர்களும் சரி, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பல்லாயிரம் நண்பர்களின் சார்பாக என்னுடைய நட்பை நான் உங்களுக்கு காணிக்கையாக்குகின்றேன். அதுவுமல்லாமல் இதை நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த ஒரு உன்னதமான அமைப்பை அறிமுகப்படுத்தி வைக்கின்ற, அதனுடைய வடிவத்தை உங்களுக்கு காட்டுகின்ற ஒரு உன்னதமான ஒரு பொறுப்பை கொடுத்தீர்கள். அது என் நட்பு இருக்கின்ற வரையில் இருக்கும். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. தயவு செய்து எதிர்பார்ப்பு இல்லாமல் இரு மனிதர்கள் கலந்து கொள்வதுதான் தெய்வத்திற்கு உரிய ஒரு நட்பாக இருக்க முடியும். இருவருமே தெய்வமாகிறார்கள். நாம் நட்போடு இருப்போம், நண்பர்களாக இருப்போம். வாழ்க நண்பர்கள். நன்றி. ரொம்ப அழகா இருந்துச்சு சார். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கறதுக்கு அதுல ஆழமான அர்த்தம் பதிஞ்சிருக்கு அப்படின்னு உணர முடியுது. We'd like you to stay back on stage. ஏன்னா ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அவார்ட்ஸ் நாங்க வந்து அனௌன்ஸ் பண்ண போறோம். உங்களுடைய கையால அந்த கலைஞர்களுக்கு அந்த அவார்ட்ஸ் போய் சேரணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். இதை நட்போடு சொல்றீங்களா? எஸ், அப்ப இருக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாரு அப்படின்னு நான் வந்து நினைச்சு கூட பாக்கல சார். We'd like to give away the awards one after another. Award கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம். Yes sir. மரபு மீறி இதில் உன்னதமான விஷயம் என்னன்னா, இவர்கள் எல்லோரும் என்னுடைய நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள். எனக்கு அதுவே ஒரு, ஏன்னா இவர்களெல்லாம் நான் நடிகன் ஆவேனா, என்ன நடக்கும் எதிர்காலத்தில் என்று அறிவில்லாமல், தைரியம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது நான் என்ன ஆவேன்னு தெரியாமல் என்னை அரவணைத்தவர்கள். மருதுசார்லாம் நான் என்ன ஆவேன்னே தெரியாது. அறிவுமதி அவர்கள், நான் படம் இயக்குகின்றேன் என்னும் பொழுது அழைப்பே இல்லாமல் ஒரு உதவி இயக்குநராக படம் முழுவதும் இருந்தார். சம்பளம் கிடையாது, அழைப்பு கிடையாது, அண்ணே தயவு செய்து பண்ணுங்க அண்ணே, எதுவுமே கிடையாது. அவரா வந்தார், இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், இதை இது எடுத்து தான் பண்ணார். மருது, ராமசாமி, எங்களுக்குள்ள ஒரு கலவையான ஒரு நட்பு இருக்கு. அவங்க எல்லாருமே என்னுடைய ஆசிரியர்கள். மருது இல்லைனா நான் வந்து FILM அப்படின்ற ஸ்பெல்லிங்கே எனக்கு வராது. ஸோ உங்கள் நட்பிற்கு நான் கொடுக்குற ஒரு இதுவாக அதை வச்சுங்க. ரொம்ப நன்றி. சம்பந்தண்ணே உங்களுக்கு சொல்லவே வேணாம். Fantastic sir, fantastic. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்க வந்து அந்த ஸ்டோரி எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. மனிதர்கள் அனைவரும் அழகுதான், அதுதான் உண்மை. இங்க வந்தப்புறம் தெரிஞ்சது, நண்பன் என்ற அந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு ஆரோக்கியமான ஒரு இது எனக்கு கொடுக்கப்பட்ட விருது. நான் செய்ய போகும் எதிர்கால பணிக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாரோட கூட்டு முயற்சி தான் நம்மளோட அரசாங்கம்.
நம்ம அரசாங்கத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அரசாங்கத்தை உருவாக்கியிருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுக்குற பணத்தில் தான் அரசாங்கம் நடக்குது. நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் அரசாங்கம் செய்யுது. அப்படி செய்ய முடியாத சில வேலைகளை நண்பர்களோடு சேர்ந்து இந்த சமூகத்துக்கு செய்கிறதுன்றது அது ஒரு குட்டி அரசாங்கம். ஸோ நண்பர்கள் கூட்டு முயற்சியில் தங்களுக்குள்ள ஒரு அரசாங்கத்தை உருவாக்கிக்கிட்டு தங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தங்களோட சமூகத்திற்கு தேவையானதை செய்கிற இந்த நண்பர்கள் குழுவை வாழ்த்துறதுல வரவேற்கிறதுல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நான். ஸோ ரொம்ப நன்றி. இது எங்களுக்கு பிசி சார் சொன்னது மாதிரி அடுத்த ரொம்ப தூரம் ஓடுறதுக்காக கொடுத்தப்பட்ட ஊக்க மருந்தை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ இன்னும் நிறையா இருக்குது, நிறையா தூரம் பயணிக்கணும் எல்லாரோடையும் சேர்ந்து. நன்றி, வணக்கம்.